இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா வந்து ஜான்சிபாரில் வந்து நுங்கி பீச் அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. அந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு வந்து எவ்வளோ பே பண்ணணும், வந்து 50 USD வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிஃபோராகவே வந்து நீங்கள் புக் பண்ணணும். இப்போ காலையில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு ஈவினிங் 3:30 வந்து நீங்கள் ஹார்ஸ் ரைடிங் வந்து கடலில் வந்து போகிற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து குதிரை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கடலில் வந்து நீச்சல் அடிக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், புக் பண்ண வந்து போயிட்டுருக்கோம் அந்த ஹார்ஸ் ரைடிங் கிளப்புக்கு. பிக்கி பிக்கில் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்குன்னா ஜான்சிபாரில் வந்து நுங்கி பீச், அது பக்கத்தில் தான் இருக்கும். ஹார்ஸ் ரைடு பார்ப்போம், அதாவது கடலில் வந்து ஹார்ஸ் வந்து ஸ்விமிங் பண்ணும். ஸோ அதுதான் அந்த ரைட் தான் புக் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஆஃபீஸு. ஸோ வாங்க புக் பண்ண போவோம். Akka, at what time we are coming? Make it at 3. Yeah. So 10 minutes before 3. No, sorry, it's 3:30. So 3:30. Like 3:20 you need to be there. 3:20. 10 minutes. Okay. Okay. Asante. Welcome. Yeah. So already வந்து நாங்க புக் பண்ணிட்டோம். எவ்வளவுனா வந்து 15 minutesக்கு வந்து 50 USD. நாங்க ரெசிடென்ட் பெர்மிட் இருக்கறதலாம் கேட்டோம். ஆனா 50 USD தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. 15 minutes வந்து நம்ம வந்து குதிரையிலலாம் பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாம். சோ கடல்ல எங்களுக்கு ஷெடியூல் வந்து 3:00 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க குதிரைலாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆமாம், இதை வந்து நம்ம கடலில் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு 3:00 வரும். இப்போ டைம் வந்து 12 தான் ஆகுது, ஆனால் 3:00 தான் வருவோம். பாருங்கள் இவங்க இதுக்காகவே ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சின்ன பசங்களுக்கு தனியாக இருக்குது, கொஞ்சம் அடல்ட்டுக்கு தனியாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இதெல்லாம் வந்து சடல்ட்டு போற குதிரை தான் இது எல்லாமே. அதே மாதிரி கிட்ஸும் அந்த குதிரை உட்காந்துட்டு போற மாதிரி ஸ்விம் பண்ற மாதிரி குதிரை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் நான் பார்க்கல. சரி, நான் போல என் ஃப்ரெண்டு தான் வந்து போறாரு. நான் அதை வீடியோ ஷூட் பண்றேன் உங்களுக்கு பாருங்க. சரி, 2:00 இங்கே வந்தோம். எங்களுக்கு வந்து ஷெட்யூல் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு மணிக்கு நாங்கள் வெளில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆல்ரெடி ஃபுல்லாக ஆகிடுச்சு, 2:00 தான் நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் போய் லஞ்சஸ் முடிச்சுட்டு 3:00 இங்கே வரலான்னு வந்துருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் தெரியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 11:30 வந்துட்டோம். மார்னிங் 11:30 வந்துட்டோம். ஸோ அப்போவே நாங்கள் புக் பண்ணிட்டோம், அப்போவே பே பண்ணிட்டோம். எங்களுக்கு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3:30 வந்து ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் போல். எங்களுக்கு தெரில, எங்களுக்கு 3:30 பார்த்தீங்கன்னா அவங்களே ரேண்டமாக ஒரு குதிரை தான் வந்து இதில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சூஸ் பண்ணலாம் போல், எங்களுக்கு தெரில. நாங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் 3:30 வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்கள் வந்தாங்க புக் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ ஈவினிங் ஹார்ஸ் ரைடு போகிறீங்க அப்படின்னா வந்து காலையிலே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் போயிட்டு புக் பண்ணிடணும். புக் பண்ணிங்கன்னா அவங்க ஷெட்யூல் சொல்லுவாங்க, நீங்கள் 4:30 வாங்க, 4:00 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா அந்த நுங்கி பீச்சில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்வாங்கியிருக்கும். ஒரு 11:30, 10:00, 12:00 நீங்கள் அந்த பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா தண்ணி வந்து உள்வாங்கியிருக்கும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்காது அந்த ஹார்ஸ் கூட. ஒரு 3:30 மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே கடலில் வந்து மேலே வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஹார்ஸ் ரைடிங் பண்ணிங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மேலே வந்து அவங்க வந்து ஷெட்யூல்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாரி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, கிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சின்ன சின்ன குதிரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே அடல்ட்டுக்கு தான் வந்து இருந்துச்சு, கிட்ஸுக்கான குதிரை நான் பார்க்கல. பட் அவங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹார்ஸ்க்கும் நேம் கொடுத்துருந்தாங்க. லூலு, அப்புறம் வந்து மூன்னு ஒரு ஹார்ஸ் நேம் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹார்ஸுக்கும் ஒவ்வொரு ஒரு நேம் வந்து கொடுத்து. இங்கே பாருங்கள் இந்த ஹார்ஸ் பேர் வந்து ஜே, அப்புறம் மூணு ஒரு ஹார்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்தமாரி ஒவ்வொரு ஹார்ஸ்க்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சூஸ் பண்ணலாம் போல் பிஃபோராகவே, நாங்கள் அது தெரியாமல் வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். போயிட்டு இருப்பாரு, இவர் பேர் தான் வினோத். இவர் தான் அந்த ஹார்ஸ் ரைடு போக போறாரு. சரி, உட்கார வச்சு கூப்பிட்டு போக மாட்டாங்களா? இல்ல
போகும்போது உட்காந்து போக வேண்டியதுதான், வரும்போதெல்லாம் உட்காந்துட்டு வரலையா கேளுங்க. அதில் உட்கார மாதிரி எதுவும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் பெட்டி விட்டுருன்னு நினைக்கிறேன். சரி போங்க, அங்கே போய்ட்டு உட்காரதெல்லாம் போகிறீங்க எப்படியும், அங்கே போய்ட்டு இப்படி உட்காரதெல்லாம் போகிறீங்க. ரெண்டு குதிரை போகுது, இன்னொரு ஆள் யாரு? அவங்க யாருமே கூட வரவே இல்லை. ஓகே ஓகே, வேற ரூட்டோ இந்த பீச்சு, ஆ வேற ரூட்டோ. இப்படி பீச் இருக்காண்ணா, இப்படி பீச் இருக்காண்ணா. ஒரு குதிரை புளி புளியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நம்ம கேக்கறத குடுப்பான்லோ, கேக்கற குதிரையை குடுப்பான்ல, நம்ம எதுவுமே கேட்கல, ஏதோ ஒண்ணு கொடுத்து விட்டானு. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் புக் பண்றப்ப இருந்தா அதை புக் பண்ணிடலாம். அப்ப ஒரு மூணு குதிரை தான் இருந்துச்சு, அதான் சொல்லியிருந்தான்ல இந்த மாதிரி நீச்சல் அடிக்கிற குதிரை எல்லாம் வந்து வேற ஒரு ஏரியால இருக்கு சொல்லியிருந்தானுல. ஒரே மாதிரி கடை தாங்க எல்லாமே, அந்த பெயிண்டிங் கடை இந்த மாதிரி உட்ல இருக்கிறது இதே தான் ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. இந்த சைடு சைட்ல கடை நடந்து என்ஜாய் பண்ணுங்க, பார்த்து குதிரைய பிடிச்சிங்க. அவனு கூட இருப்பானுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பாப்போம், சும்மா உட்காரச்சு கொடுத்து போனுங்க, ஹார்ஸ் எங்க ஸ்விம் பண்ணுது, ஏதோ ஒரு பிராக்டிஸ் பாப்போம். மோஸ்ட்லி யாருக்கும் தெரிய மாட்டேங்க, நம்ம நெட்ல பார்த்து வந்தோம். சரி பாப்போம், ஷூ கட்ட சொல்றாங்களா? ஷூவை கட்டி, ஏய் அவன் எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வரானா? நம்ம ஃப்ரெண்டு குதிரையில் ஏற போறாரு, எல்லாம் பாருங்க. பேக்ல வைங்க, ரொம்ப ஆழம் போக முடியல, இருக்கு ரொம்ப ஆழம் போக முடியல. இங்க இருந்து எடுக்கிறேன், ஓகேவா? கரெக்ட்ல இருந்து எடுக்கணும். யாரு? இல்ல இல்ல, மொபைல் தான் கையில இருக்கே. அதான் இங்க அள வந்துட்டே இருக்கே, ஷேக் ஆகும். நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அலை நல்லா வந்துட்டு இருக்கு, நம்ம என்ன மொபைல் வச்சுட்டு நிற்க முடியலைங்க, இருந்தாலும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். நிறைய குதிரை வெளில வச்சு ரெண்டு குதிரை தான் வந்திருக்கீங்க, மற்றவங்கள எங்கே போனான்னு தெரில. பாருங்க, சும்மா தண்ணியில் வந்து குதிரை நடக்குது அவ்வளோதாங்க, இது ஒரு ஸ்விம்மிங்னு சொல்லிட்டு இது ஒரு $50 வாங்கியிருக்கானுங்க. இன்னொரு குதிரை வந்துருச்சு பாருங்க, ஃபோன்
இந்த நுங்கி பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங் வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியான நபர்கள் தான். இந்த பீச், இந்த நுங்கி பீச் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண தான் வந்து நிறையா நபர்கள் வருவாங்க. சன்பாத் எடுத்துகிட்டு இருக்க ஆள் நிறையா பேர் நான் வந்து பார்த்தேன். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க டிஸ்கோ அந்த மாதிரி. இந்த பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 day ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஹார்ஸ் ரைடிங் 50 USD பார்த்தீங்கன்னா ஒன்லி 15 minutes மட்டும்தான், ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒரு 30 minutes கொடுக்கலாம், ரொம்ப கம்மியானா. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு, இறக்கிட போகிறாங்க. பார்த்து பார்த்து எங்கேயாவது அலையில் அடிச்சுட்டு போயிட போறீங்க, குதிரையில் போடுறேன்னு. வீடியோ எடுத்துட்டு வாங்க. கடிச்சிட போகுது குதிரை கடிச்சிட போகுது. பார்த்து பார்த்து சக்சஸ்ஃபுல்லாக ட்ரிப்பை முடிச்சிட்டாரு நம்ம ஆளு. ஹார்ஸ் ரைடிங்கை முடிச்சிட்டாரு. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.